சங்கீதம் 32:8 நல்லா படிக்கப்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய கண்களை எங்கள் மேல வைத்து ஆலோசனை கொடுத்து எங்களை போதித்து அவர் நடத்த விரும்புகிறார். அவ யாருக்கு இது கர்த்தர் செய்வார், யாருக்கு இதை செய்வார் தெரியுங்களா? வார்த்தை கேட்டீங்களா? அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் முதல்ல நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் எழுந்த உடனே அநேக மனசுல அநேக காரியங்கள் ஓடலாம், வேலை வேலை ஸ்தல அநேக ப்ராஜெக்ட்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் செய்யக்கூடியதா இருக்கலாம். அப்ப நம்ம உடனே எழுந்த உடனே உங்களுக்கு எப்படி வெளியே போயிடும், நான் இன்வெஸ்ட் பேசுறேன், திங்கக்கிழமை வந்த அளவுக்கு பயம் போனாங்க, எல்லாம் எல்லாம் சந்திக்கவே இல்லை, அப்படி இப்படி அதிகாரிகளை சந்திக்கணும். அதுலயே அப்படி ஒரு ஒரு பயம் வந்த பதில் உடனே நம்ம சொல்லுவோம், அதுவரை நீ சொன்னீர், உன் கண் என் மேல வைத்த ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் நடக்கிற வழியை போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், என்னை போதி மாண்டவரை என்னை நடத்தும் ஆண்டவரேன்னுட்டு நீங்க அர்ப்பணிக்கும் முதல்ல கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்ல பாருங்கள, இன்னைக்கு ஒரு நல்ல ஆப் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கூகுள்ல ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எங்கன்னா நீங்க போகணும்னா ஒண்ணு வழி நடத்தும், அது ஒரு ஒரு விதத்துல ஆலோசனை தான். அது என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க, நீங்க என்னன்னா கொஞ்சம் வழி தவறி போட்டீங்கன்னா அது உடனே உங்களுக்கு சொல்லணும், நீ வழியை மாத்திட்டு நீ சேஞ்ச் பண்ணிட்டு வழியை தவறிட்டு திரும்பி ரீடைரக்ஷன் பண்ணிட்டு ஒரு கூகுள்ல ஒரு மாப்ப அது எங்களை வழி நடத்தும் போதில் இந்த வேதம் சொல்லுகிறான். உங்களுக்கு இந்த கூகுள்ல இந்த ஆப் யூஸ் பண்ணனா உங்களுக்கு நெட் இருக்கணும், நெட் இல்லைன்னா போச்சு, அதான் இது சொல்லணும், நெட் இஸ் வீக், நெட் இல்லாததுனால நான் ஒன்னும் செய்ய முடியாது சொல்லணும். அப்படி இல்லை, எங்க ஆண்டவருடைய நெட் ஒரு நாள் வீக் ஆகல, கனெக்ட் ஆகும் ஆலோசனை கொடுக்குவார். ஏசாயா 9 அதிகாரத்துல நான் நினைக்கிறேன், ஏசாயா ஜீசஸ் அப்ப பிறந்த முதல்ல அவருக்கு ஒரு 4 பேர்களை கொடுத்தார், அநேக நாமங்கள் உண்டு, அதுல ஒரு நாம என்ன தெரியுங்களா, ஒரு ஆலோசனை காத்தான், ஆலோசனை தருகிற தேவனாக ஆலோசனை தேவை. கர்த்தருடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11 அதிகாரத்துல 14 வசனத்துல நாங்க படிக்கும் போதுல நீதிமொழிகள் 11 அதிகாரம் அதை நீங்க கேட்குறீங்க, ஏன் ஆலோசனை வேணும் பாஸ்டர், எங்களுக்கு கரெக்டா எனக்கு தெரியும், அப்படி அல்ல, எங்க ஆலோசனை இல்லையோ அந்த ஜனங்கள் விழுந்து போயிடுவாங்க, எங்க ஆலோசனை இல்லையோ அங்க நஷ்டம் வந்துடும், எங்க ஆலோசனை இல்லையோ அங்க சில நேரம் மனஸ்தாபம் வந்துடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆலோசனை தேவை. அப்ப ஆண்டவர் அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஆலோசனை எனக்கு எப்ப வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொல்ல முதல்ல சங்கீதம் 73:24 எழுதியிருக்கிறது, நான் மகிமை சேரும் வரைக்கும் எனக்கு ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறார். தங்களுடைய முடிவு வரைக்கும் இந்த தெய்வம் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நடத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க இங்க அந்த இந்த ஆலோசனை கேட்கிற பார்க்கலையும் இந்த நல்ல தெய்வனுடைய சமூகத்துல நம்ம போய் காத்திருக்கும் ஆலோசனை தருவார். நேற்று கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன், உபவாச ஜெபத்துல நான் பேசிட்டு சங்கீதம் 34:5 சங்கீதக்காரர் சொல்லுவான், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும் நின்ற. 3 காரியங்களை நான் சொல்லி கொடுத்தேன், 1 தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், 2 சங்கீதம் 31 சொல்லுவாரு, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன்னு இருக்கோம். ஏசாயா 49:3 பார்க்கும் போது நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் காத்திருப்பேன் சொல்றேன். அப்போ கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம
இப்ப தேவனை நோக்கி பார்க்கறது எப்படி தெரியும்னா, அவருடைய வார்த்தைகள் மேல நம்ம மனதை கொண்டு வைக்க வேண்டும். நான் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கார் இல்லைங்களா. அந்த மனதில் அந்த வார்த்தை வைத்து உறுதியாக நாங்க இருக்க வேண்டும். அதே போல தான் சொல்லுவாங்க, இப்ப கர்த்தர்கள் ஆலோசனை கொடுத்து அவர் கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்க நம்ம கத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்துல போகும் போதுல எங்களுடைய தேவன் ஆலோசனை கொடுப்போம், அவர் நல்லவராக இருக்கிறார். மூணு விதத்துல நாம பார்க்க முடியும். முதலாவது ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive, we have to accept the instruction of God. I will instruct you. அந்த வசனத்தை நாங்கள் படிக்கலாம். முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்ல முதல்ல நீதிமொழிகள் 19 அதிகாரத்தில் 20 வசனத்தை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியும் எங்களுக்கு இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்க முடியும். அதனால சொல்லிருக்கேன் சில நேரம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பேசி பாருங்க, அவங்க கேட்கலங்க நான் என்ன பண்ணிக்கலாம். அடுத்தது ஏதோ ஒன்று சொல்ல உங்க மனதுல வந்தாலும் நீங்களே யோசிக்கிறீங்க, நான் சொன்னா கேட்க மாட்டான், அவன் ஏன் சொல்றது நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்ப ஆண்டவர் கூட அப்படித்தான், ஆண்டவர் கூட என்ன விரும்புறாருன்னா திணிக்க மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இப்படித்தான் செய்ய நீ இப்படிதான் போகிறன்னு ஒரு நாளும் அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனா அவர் விரும்புவார், என் மகத்தை வழி தவறி போயிடக்கூடாது, என் மகன் ஒரு நஷ்டத்துல போயிடக்கூடாது, என் மகன் ஒரு ஒரு அந்நியர் ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிய கூடாது நின்று அவர் இன்னும் ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைதான் ஒவ்வொரு நாளும் வச்சிருப்பாங்கல்ல, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற இங்கிலீஷ்ல அக்செப்ட், அவர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த பழக்கத்தை நம்ம பண்ணி கொள்ளலாம். அமேன். அது நீங்க பண்ணி கொள்ளும் போதுலே கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீதிமொழிகள் 12 அதிகாரத்துல 15 வசனத்தை நாங்க படிக்கும் போதுல அநேக நேரத்துல சில நஷ்டங்களுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு கிடைப்போம். யார் ஆலோசனைக்கு எடுத்து கொடுக்குறாங்களோ, யார் ஆலோசனை கேட்கிறாங்களோ அவங்க ஞானமாக இருக்கிறாங்களோ. நான் சொல்றேன், இப்ப 2வது ஸ்டெப்புக்கு போகிறேன். நான் பார்ப்போம் இப்ப 2வது ஸ்டெப் என்னன்னா, நீங்க பிறருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீங்க ஞானமா இருந்தா மாத்திரம்தான் பிறருக்கு நீங்க ஆலோசனை கொடுக்க முடியும். அப்ப நீங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி உங்களுக்குள்ள இருக்கலன்னா வேறத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆலோசனை கொடுக்க ஒரு நாளும் முடியாது. அதனால தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வந்துக்கள் யாவருக்கும் நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து புதிய மாதத்துல சங்கீதம் 32:8 படி நீங்க போதி மாண்டவர் எங்க ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே நீங்க சொல்லி பாருங்கள. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு கேரண்டி சொல்றேன், இந்த நாள் மகிமையா இருக்கும். நீங்க கை வைத்து செய்கிறது யாவையும் தேவன் வாய்க்கு செய்வார். ஜிபிஎஸ் போல வாங்குற சில ராங் டைரக்ஷன் அப்படி பண்ண மாட்டாரு, நேர் வழியில நடத்துவார். அது யாகவும் 24 அதிகாரத்துல அப்ரஹாமுடைய ஊழியக்காரர் எலிசா, அப்படிதான் அப்ரஹாம அவருடைய மகனுக்கு எலிசா அவருடைய ஈசாக்கு ஒரு பெண்ணுக்கு கொண்டு வரும்படியா அனுப்பும் முதல்ல அவர் இடத்துல போயிட்டு ஏற்றுக்கொள்ளிட்டு சின்ன ஜபம் சொல்லி அதை நின்று நிற்கிறவங்க கரெக்டா வந்து
என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை கொடுக்குவாங்க, ஒட்டாவளுக்கு தண்ணி கொடுப்பாங்க, அப்படி என்ன வச்சுன்னா அவர் தெரிஞ்சுக்கொள்ளுவாரு இந்த இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவன் நடத்துகிற வழிகிட்டு அதை போரலை போகும்போதுல அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லையா, அந்த ரெபேக்கா போகும்போதில் கர்த்தர் வசனம் சொல்லும், வயலில் ஈசா அந்த தியானம் செய்து வருவார்கள், அதுவத்திலே அவரு ரெபேக்கா பார்க்குவாங்க, பார்த்த உடனே அப்போ ஏற்றுக்கொள்ளுவார். எந்த போட்டோ பார்க்கல, யாருக்கிட்ட போய் விசாரிக்கல, கொடுக்கிறது அவர் நல்லதே தருகிற தேவனாக இருக்கிறார். சோதிகளின் பினாவிடத்திலிருந்து வருகிற யாரும் அது நல்லதே இருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு நான் சொல்ல பாருங்கள, தாதியாகும் 24 படி நீங்க படிச்சு சொல்ற ஜெபிக்கணும், அது எதற்காக நீ வைத்திருக்கிற அந்த துணை அதேற்ற துணையை நீ எங்களுக்கு கனெக்ட் பண்ணுமாண்டவரை நீ கொண்டு வரும் ஜெபிக்கும் பொருள் தி பெஸ்ட் கருத்தை கொண்டு வரும் நல்லவராக இருக்கிறார். அப்ப ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டும் தான், நேர் வழியில் நடத்துவார். அப்போ அதை சொல்ல வேண்டும்னா நாங்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் சங்கீத நீதி மொழிகள் 15 அதிகாரம் 23 வசனத்தை நம்ம படிக்கலாம். வாய் மொழியினால மகிழ்ச்சி உண்டாகும், எப்படி இருக்கு வசனம் எப்படி எழுதியிருக்கிற ஆவியானவர் அவர் சொல்லுகிறார்கள், ஏற்ற காலத்துல நீ பேசுகிற ஒரு வார்த்தை அது நல்லதா இருக்குங்களா? எங்க போயிருக்கிறீங்களோ, ஏதோ யாரோ ஏதோ ஒரு காய பிரச்சனை ஏதோ ஒன்று சொல்றீங்களோ, அங்க நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களோ, அந்த வார்த்தை அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து அவருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்வதில் உங்க வார்த்தை அது ஏற்றதாக இருக்கும். உங்க வார்த்தை அவங்களுக்கு கற்றுரிய வார்த்தையா இருக்கும். ஆண்டவரே அவங்க அனுப்பி இருக்கிறாங்களா? ஏன் அந்த வார்த்தை ஏற்றதாக இருக்கும். இன்னும் சாலமோன் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் சொல்லும்போதுல நீதிமொழி 21:11 வசனத்துல வெள்ளி தட்டுல பெற்றதாக ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எதையும் சேர்த்து சொல்கிறேன், நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு நம்ம அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம், உற்சாக இருக்கும்படியாக கர்த்தரைகளை பயன்படுத்திட்டோம். ஏன்னா மூன்றாவது ரொம்ப முக்கியம். மூன்றாவதுல நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லும்போதுல இந்த ஆலோசனை சில நேரத்துல அதை நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். நாம ஆலோசனை அது தேவன் இடத்துல வந்துதான் இல்ல விசாசத்துல வளர்ந்ததுதானே நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவும் நீங்க பாருங்க, பைபிள்ல நீங்க பாருங்க, எப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரோ அதுக்கு விசாசம் எதிர்மாற பேசுவான். எதிர் தோட்டத்துல நம்ம நடந்தது நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அவருடைய சாயல மனுஷனை படைத்திருக்கிறார், அவரை போல மகிமையோடு இருந்தாலும் அந்த விசாசம் வந்து இல்ல இதை சாப்பிடு நீ அப்பதான் நீ அவரை போல ஆகுமானிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுவாங்க. இப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்றது இயேசு பிதாவுடைய ஒரே குமாரன் அவர்கள், அவர் தேவகுமார். விசாசம் வந்து சொல்றோம், நீ தேவகுமாரன் இருந்தாக்க இந்த கல்லை நீ அப்பமாக்குன்னு அது அதை 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 திரும்ப பார்க்கலாம். அதுலயா சில ஆலோசனை கேட்க பாருங்களேன், சில நேரத்துக்கு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், இது ஒரு ஆலோசனை வந்திருக்கும், இது ஆண்டவர் ஆலோசனையா இல்ல இது நான் சுயமா யோசிக்கிறேன்னா கன்ஃபியூஷன். ஏன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஹி வில் ட்ரை டு கன்ஃபியூஸ் யூ. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் போதுல அதை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்கணும். அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கொள்ள பார்ப்போம், அதை தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ள நம்ம. மூன்றாவது நீதிமொழிகள் 20 நீதிமொழிகள் 5 வசனத்தை நம்ம படிக்கலாம். புரியாது. அதனாலதான் அந்த ஞானத்தை
தேவன் சொல்லுகிறார அந்த அந்த அறிவை பகிர்த்தறிவுகிற அந்த ஞானத்தை ஆண்டவர் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நம்ம கேட்டு வாங்க வேண்டும். ஒரு நல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது படிக்கிறது முன்பாக நம்ம இயேசைய 41:28 அவர் சொல்லுகிறார். இயேசையா வேதனையா பேசுகிறார். இந்த ஜெனரேஷன்ல மார்ச் மாதத்துல ஆலோசனை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். ஆலோசனைகளை நாங்க தருகிறதுக்கு நாங்க கத்துக்கொள்ளலாம். சில பாருங்க, ஒரு சின்ன ஆலோசனை ஒரு குடும்பத்துக்கு மகிமை கொண்டு வந்துடும். அம்மா பார்த்து சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாங்க அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு மரியல் கை கழுவிட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யணும். அவர் சொன்னாரு தண்ணீர் ஒப்புங்கள், ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தண்ணீர் ஒப்புங்கிட்டேன். அங்க எங்க வேலை காண்கள் அந்த ஆலோசனைக்கு பதில் பேசவில்லை, கேள்வி கேட்கவில்லை. தண்ணீர் ஒப்புனாமா, நிரம்பி ஒப்புனாமா, நிரம்பி ஒப்பு. இப்ப இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ல அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறார். தண்ணி எப்படி நிரம்பிட்டோம், இப்ப தண்ணீரை கொண்டு போய் கொடுத்துட்டு திராட்சை ரசம் சொன்னா அவர் கொஞ்சம் போட்டாக்கா. ஆனாலும் அவர் சந்தேகமே படாம அதை கொண்டு போனாங்க. கொண்டு போன வழியில நான் சொல்றேன், அது நல்ல திராட்சரசமாக மாறினது. பத்து கிறிஸ்துவர்கள் தேவன் சுகமாக்குவாரு. அசன் சொன்னோம், போகிற வழியில சுகமானதுதான். நீங்க கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதில் நீங்க சொந்தமன்ன சொல்வாங்கல்ல, அது தேவன் செய்ய நல்லவராக இருக்கிறார், அதை நிறைவேற்ற நல்லவராக இருக்கிறார். இங்க ஆலோசனை தேடி கிடைக்கும் இல்லையா. நாம நீங்கள் ஆலோசனை பெற்று கொடுக்கிறதுக்கு கர்த்தரைகள் உதவி செய்யும். அந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நான் சொல்ல பாருங்க, எஸ்ரா புஸ்தகத்துல நாங்க படிக்கிறோம். எஸ்ரா 4 படிக்கும் போதுல நம்ம எல்லாம் தெரியும், எஸ்ரா அந்த புஸ்தகத்துல நேமியாவிலிருந்து சிறையில வந்திருக்கிறதோ அவங்க தேவனுடைய அந்த ஆலயத்தை அவங்க கட்டுகிற ஒரு காலம் அந்த நேரத்துல நாங்க பார்க்கலாம். சில ஜனங்கள் வந்தாங்க, சிலர் வந்து அவங்க என்ன பேசினாங்கன்னா, நாங்க கூட இந்த ஆலயத்துக்கு ஆலயத்தை கட்ட நாங்களும் உதவியாக இருக்கிறோம். இந்த வந்த ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க கூட முதல் காலத்துல இருந்து இந்த தேவன் தொழுது கொடுக்கிறோம், நாங்களும் கூட இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா இவங்க சொன்னா, வேண்டாம் வேண்டாம், இந்த காரியத்தை நாங்களே செய்வோம்ட்டு இவங்க சொன்னாங்க. இவ சொன்ன உடனே 3 நம்ம படிக்கிறோம், தலைவரான